வேற எப்படி விளையாடுறதுன்னு மீன் மட்டும் கேட்க தெரியுது, அதுக்கு சாப்பாடு போடணும்னு யாருக்காவது தெரியுதா? உங்க பாட்டுக்கு உட்காந்து விளையாடிட்டே இருக்கு, ஏதாவது காதுல கேக்குறாங்களான்னு பாரு. நல்லா பாரு எவ்வளவு பசியோட இருந்துருக்கு. பயங்கர பசியில இருந்துருக்கு. உள்ள இருக்கிறதுக்கு போட்டாங்களா இல்லையானே தெரியல. அடி குடுத்துருவேண்டா, இப்படி நடக்கிற வழியில படிச்சிருந்தேன்னா ஐயோ இது என்ன இப்படி இருக்குது. ஐயோ இதுக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்துச்சு. இது என்ன இப்படி இருக்குது. இருக்குதா இல்லையான்னு தெரியலையே, இப்படி படுத்துருக்குது. ஒரு நாள் இப்படி படுத்தது, ஐயோ செத்துருச்சு. சோ எவ்வளவு பெருசா அழகா இருந்தது, இப்படி செத்து கிடக்குதே. ஐயோ போச்சே. இப்படி இப்படி செத்துச்சு. அலிகேட்டர் செத்து போச்சுடா. நல்லாதான் இருந்துச்சு, செத்து இருக்குது. காலையில செத்து போச்சாடு இருக்குது. ஆமாமா ஐயோ ரத்தம் வந்திருக்குது. ஏன் செத்துச்சு, எது எப்படி செத்துச்சுனே தெரியலம்மா. ரத்தம் எல்லாம் வந்திருக்குதுமா பாருமா. நல்லா பெருசா வளர்ந்துச்சுமா. யாருமே கவனிக்கிறது இல்ல. ஸ்கூலுக்கு போயிட்டோம்னா காலையில சாயங்காலமா ஒரு ரெண்டு பாத்துருக்கலாம். சாயந்தரம் படிச்சு எழுதினீங்க, அது மீன் செத்து போச்சு. இதுவே உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுன்னு நீ கேக்குறது இல்ல. நீ யாரும் பாத்துக்கலாம் இல்லம்மா. நான் பார்த்தனே காலையில போய் பார்த்தேன், அம்மாவை கேட்டு பாரு. காலையில போய் பார்த்தனே காலையில நல்லாதான் இருந்தது. ரத்தம் வருது பாரு. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணு கடிக்கிற மாதிரி இல்ல, தனியா தான் இருந்துச்சு. தனியா தான் இருந்துச்சு, என்னன்னு தெரியல. அதுல இதுல ஓடிட்டு நல்லா அழகா இருந்துச்சு. எப்படி மீன் பிடிக்குது, கோல்டன் ஃபிஷ் எல்லாம் எப்படி பிடிக்கும். எத்தனை நாள் இருந்தது இன்னைக்கு பார்த்துட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இருந்தது. இது வாங்கி இப்ப கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. மீனே எத்தனைக்கு வாங்கி போட்டாச்சு, 10,000 ரூபாய் செலவாயிருக்கு வரைக்கும். ஆமா மீன் வாங்கி போட்டே இருந்தாங்க. மீன் வாங்கும் போதே 1,500 ரூபா, அது தனியா தொட்டி வேற வாங்கணும். 2 வருஷமா ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய் மீன் பிடிக்கு. யோசிச்சு பாரு,
அத்தனை செலவு நல்லா வளர்ந்துடும். வீட்ல ரொம்ப வருஷம் இந்த மீட் வந்து இந்த மீன் எனக்கு ஷாருக்கு செத்தப்ப கூட கஷ்டமா இல்ல. ஆமா எனக்கு ரொம்ப நாளா இருந்தது இந்த மீன் நல்லா தான் இருந்துச்சு. உள்ள வச்சிருந்ததுனால என்ன உள்ள எதுவுமே போகவே இல்லை. ஜாலியா இருக்கிற வெளியே செய்வேன். சரி இது என்ன பண்றது? சரி போய் பழகிதான் வெளியே வச்சிருக்கோம். நீ எது கழுகுற? சரி அழுகாது 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 அவரை இது என்ன பண்றது? இப்படியே வச்சுக்கிறதா? நாத்தம் அடிச்சு புழுக்கலாம் புதச்சி வச்சிருக்கலாம். வா அழுகா வேற வாங்கி தரவா. நீ மண்ணு மட்டும் போடுவியா? மண்ண தோண்டி தர தள்ளு. வேண்டாம நாட்டம் அடிச்சுட்டு அவனுக்கு வேற வாங்கிட்ட. சரி வச்சிடலாமா? போடுங்க பூ போடுங்க. எங்கேயோ இருந்துக்கிறியா? நைட்டு அலிகேட்டர் பெரியாய் வந்துரு வந்துரு எந்திரிச்சு வா. சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா. ஏ போனா ஃபீல் பண்றீங்களா? எனக்கே கஷ்டமா தான் இருக்குது. கோல்டன் கலர்ல அலிகேட்டர் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பாத்து வாங்கலாம். சரியா? கிடைச்சாலும் அது இவ்வளவு நாள் இருக்குமான்னு தெரியலம்மா. இவ்வளவு நாளும் நம்ம வீட்டுல அது மட்டும் ரொம்ப நம்ம வளர்க்குற மீன்ல ரொம்ப வருஷம் நம்ம கூட இருந்ததே அது மட்டும்தான். ஆமா நானும் கரெக்டா தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கு கோல்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கி சாப்பாடு எல்லாம் போட்டுருந்தேன். இருந்தாலும் எப்படி இறந்துச்சுன்னே தெரியல. இறந்தது ரொம்ப சங்கடமா இருக்குது. எனக்கே கஷ்டம். இன்னொரு மீன் வாங்கினா கூட இவ்வளவு நாள் இருக்குமானே தெரியல.